ஆமாம், ஸ்வீடன் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அதை படித்த உடனே எனக்கு ஒரு மனதில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு மாதிரி இந்த புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓ, ஆண்டவர் நம்ம தேவையை இவ்வளோ நினச்சி வச்சுக்கிறாரான்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து கத்தரை நான் துதிக்க ஆரம்பித்தேன். அதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கே அது தெரியும் பாருங்க, ஓ ஆண்டவர் நம்ம இவ்வளோ பாசை வச்சுருக்காரான்னு சொல்லிட்டு. ஒரு சகோதரி இருந்தார்கள், அவர்களுக்கு 7 பிள்ளைகள். கணவனார் உடம்பு சரியில்லாதவர், ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர். அப்பொழுது வீட்டில் ரொம்ப வறுமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நம்ம இருக்கிற காசை வச்சுட்டு கொஞ்சம் இருக்கு காசு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் அவங்க கொண்டு வந்திருந்த பணமும் மிஸ் ஆகிடுச்சு பஸ்ஸில். சரி போவோம், கடனை கிட்ட ஏதாச்சும் கேட்போம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போயிருந்தாங்க. பார்த்தா ஒரு பெரிய க்யூ நிற்குது. உடனே இந்த அம்மா போய் நின்று அங்கே இருக்கிற அந்த க்ராசரி கடையில் இருக்கிற ஓனர்கிட்ட போயிட்டு, அங்கே காய்கறி விற்கிற அந்த ஓனர் கடை ஓனர்கிட்ட போயிட்டு, எப்பா எனக்கு கொஞ்சம் காய்கறி கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஒரு மாதிரி பார்த்தா இவங்க கேட்குற விதத்தை வச்சு உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 7 பிள்ளைகள் இருக்குது, கணவன உடம்பு செய்வங்களை பற்றி தான் அந்த கதைகள் எல்லாம் சொல்லி கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். கடன்லாம் கொடுக்க முடியாதுமா, நான் இந்த இடத்துல இந்த கடையில் கடன்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக பேசினோன்னே உடனே மனம் நொந்து போய் அந்த தாயார் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதை கேட்டு கொண்டுக்கிற ஒரு ஐயா பின்னாடி இருந்து அந்த ரோல வரிசையில் நின்று கொண்டிருக்க, அவர் வந்து சொல்லிட்டாரு, ஏப்பா காய்கறிக்காரரே அந்த அம்மா தான் இவ்வளோ சொல்கிறாங்களே, அந்த அம்மா என்னென்ன காய்கறி வேணுமோ வாங்கிக்கிட்டோம், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. உடனே இவன் அந்த அந்த கடைக்காரன் இன்னுமே கோபம் வெறுப்பு, என்னடா நமக்கு இப்படி ஒரு எம்பாரஸ்மெண்ட், இப்படி அவமானம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க என்ன சொன்னான்னா, சரி காய்கறி லிஸ்ட்டு எழுதி அந்த தராஸ் மேலே வை, அந்த வெயிட் பார்க்குற மிஷின் மேலே வை, அந்த தாள் எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ காய்கறி உனக்கு கொடுக்குறேன்னு. உடனே இந்த அம்மா பர்ஸ்லேருந்து சின்ன பேப்பர் எடுத்து எழுதி அந்த தராஸ் மேலே அந்த வெயிட் மிஷின் மேலே வச்சுட்டாங்க. வச்ச உடனே பார்த்தா அந்த பேப்பரை வச்ச உடனே அந்த தராஷ் அப்படியே கீழே போய் இதெல்லாம் மேலே வந்துருச்சான். உடனே அந்த கடை ஓனர் பார்க்குற, என்னடா இது அப்படின்னு கடை ஓனர் அதை காசு கொடுக்குறேன்னு சொன்னவன் இந்த அம்மா எல்லாரும் பார்க்குறாங்களாம். பார்த்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காய்கறி போட்டே இருக்கானா, அது ஏறவே மாட்டேங்குது அந்த சைடு இருக்கிறது தராசு, இந்த இந்த பேப்பரில் வச்ச தராசு மட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவனும் காய் போட்டே இருக்கான் போட்டே இருக்கான் போட்டே. கடைசியில் அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் என்னடா அந்த பேப்பரில் இந்த அம்மா எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, ஏசப்பா என் உள்ளத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தான் தெரியும், அது என்னமா இருந்தாலும் உங்கள் கருத்தில் ஒப்படைச்சிட்றேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம். என் தேவை என்ன அறிஞ்சிருக்கிறீங்க பாருங்க, எவ்வளோ பேர் அற்புதம் சொல்லும் பொழுதே கேட்கும் பொழுதே உள்ளறிக்கும். அப்படியே அதை படித்தோன்னே எனக்கு ஒரு ஆவியில் ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்களை பார்த்து சொல்கிறேன், பக்கத்தில் ரெண்டு பேர் தட்டி சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்தோட வெயிட்டு உனக்கு தெரியாது. ஆமாம், உன் ஜெபத்தோட பவர் உனக்கு தெரியாது. நீ சில நேரம் அப்படியே சோர்ந்து போனது போல காணப்படுவேன், ஆனால் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜம்ப இருக்கு பாதி. அப்பா என் தேவை அறிஞ்சிருக்கிறீங்க, என் உள்ளத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, என் உள்ளத்தை யாரெல்லாம் உடைச்சாங்களோ, என்னுடைய சமாதானத்தை யாரெல்லாம் கெடுத்தாங்களோ அதெல்லாம் உனக்கு தெரியும்ப்பா, என்னது தேவை அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. வசனம் சொல்லுது, நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் 4:5-6 வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான் போதுங்க, வேற யாருக்கு நீங்க தெரியப்படுத்த வேணாம். அந்த தராஸ்காரங்கிட்ட தெரியப்படுத்தினா, அந்த காய்கறிக்காரங்கிட்ட தெரியப்படுத்தினா அப்படின்னு ஒரு மாதிரி பேசி உதறி தள்ளிட்டான். கடைசியில் காசு கொடுக்குறவனும் ஒரு மாதிரி திருப்பி கொடுக்குற மாதிரி தான். அப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்தா இருப்பாருங்க. கடைசியில் அவன் சொன்னான், அம்மா காசும் வேணாம் ஒன்றும் வேணாம், இந்த அம்மா காய்கறி எடுத்துட்டு போ. அப்போ தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு, உன் ஜபத்தை கேட்கிறாருன்னு சொன்னான். பக்கத்தை தட்டி சொல்லி, என் ஜபம் வெயிட்டு, என் ஜபம் பவர்ஃபுல்லு, என் ஜபம் கத்தர் கேட்டார்னா பெருசாக செய்வாருங்க. ஏன்னா நான் ஆராதிக்கிற என் தேவன் ஏதோ சாதாரணமான தேவன் அல்ல, அவர் பெரியவர், எனக்கு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார்னு சொல்றவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கையை தட்டி உன் ஜபத்துடைய பவரை, உன் ஜபத்தின் ஆவியை, உன் ஜபத்தின் சக்தியை, உன் ஜபத்தினுடைய எல்லா காரியங்களையும், ஜபத்தின் வித்தை கத்தர் இன்றைக்கு அதிகரிக்க போகிறார். ஆமென்.